பண்ண போறா? முதல்ல எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் திட்டமாக ஊற்றிட்டு என்ன பண்ண போற? உப்பு உருண்டை. என்னது? கடுகு. கொதிக்கிற எண்ணெய் தான் கடுகு போடுவாங்க. எந்த எண்ணெய்லாம் போடலாம், தப்பு இல்லை. பெருங்காயம். பெருங்காயம் எவ்வளோ? சும்மா வச்சுட்டீங்க, தேவையான போட்டுட்டு கடல பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு வடிக்கிட்டோன்னு பருப்பு சவந்த உடனே பருப்பு சவந்தோடனே கருவேப்பிலை போட்டு தேங்காய் போட்டு ஏற்கனவே அரிசி அரைச்சி வச்சுருப்போம். மூணு அரை போட்டு ஊற வச்சு தூள் அரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை உப்பு போட்டு ஆட்டி வச்சுருவோம். அந்த மாவு ஒட்டி கலரிங்கும் அப்படியேவா? ஆமாம். அதில் அப்படியே கொட்டி இவ்வளோதானே உப்பு உண்டு? அவ்வளோதான் உப்பு உண்டு. இது கட்டி ஆகிட்டு வரும், கலரிட்டு ஈரப்பதெல்லாம் போயிடும். போனோடனே உருட்டியை இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துடணும். ரெண்டு அஞ்சு நிமிஷம் பண்ணணும், அவ்வளோதான். விதைக்கினே இருக்கணும். ஆமாம், சிம்மில் வச்சு வதக்கணும். தயிர் சாதம் மாதிரி இருக்கு, வெள்ளை மாவு அப்படி தான் இருக்கும். உப்பு உருண்டைக்கு தட்டுல எண்ணெய் தடவி உருண்டை உருண்டையாக போட்டு அவிச்சிடணும். உருட்டி வச்சு பத்து பத்தாக உள்ளே வச்சுட்டு அவிச்சிருக்க வேண்டியது தான். ஊற வச்சு ரெண்டு அவர் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். கிரைண்டரோ இல்லை மிக்சி எதுலேயோ ஆட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டியாக இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நல்லா ஆறணும்னு உருட்டி உருட்டி வச்சு வேண்டியது தான். சூடா இருக்கும் மாவு இப்போ? சூடா கொஞ்சம் ஆறிடும், கை பிடிக்கிற பதமா இருக்கும். எல்லாம் ஒன்றா போட்டு அவிச்சிடணுமா? மூடி வச்சிருக்கணும். எவ்வளோ நேரம் அவிக்கணும்? பத்து நிமிஷம். இட்லி இட்லி அவிக்கிற மாதிரி தான் அவிச்சுட்டு சாப்பிட்டுருணும். அவ்வளோதான். சரி சரி, ஓப்பன் பண்ணிட்டு வரும். இது அப்படி வந்ததுனால வெந்துடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியாக வரும், ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது. ஒரு பெரிய போயிட்டா போயிடலாமா? சூப்பரா இருக்கு.